நம்ம கேலக்சியில் பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் இருந்தாலும் நம்ம கேலக்சியோட ஒரு எண்டிலிருந்து இன்னொரு எண்டுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைனில் போக ட்ரை பண்ணிங்கன்னா எந்த ஸ்டார் மேலேயும் கொலைட் ஆக மாட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எஸ், உங்களோட ஸ்பீட் லைட்டோட வேகத்துக்கு நெருக்கமாக இருந்தாலும் டீப் ஸ்பேஸில் கொலிஷன் நடக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம வானத்தை பார்க்கும்போது ஸ்டார்ஸ் ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் ஒரு ஸ்டாருக்கும் இன்னொரு ஸ்டாருக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் பல லைட் இயர்ஸ் இருக்கும். ஸோ ஆவரேஜாக 2300 கியூபிக் லைட் இயர் ஸ்பேஸ்க்குள்ளே ஒரு ஸ்டார் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், 1 பில்லியன் கியூபிக் லைட் இயர்ஸ் ஆஃப் ஸ்பேஸை எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குள்ளே வெறும் 0.4% ஆஃப் கேலக்ஸி தான் இருக்கும். இது டீப் ஸ்பேஸ்க்கு மட்டும்தான். பட் இதை நம்பி எர்த்துக்கிட்ட வந்தீங்கன்னா 28,000 கிலோமீட்டர் பெர் அவர் வேகத்தில் சுற்றிட்டு இருக்கிற ஸ்பேஸ் டிப்ரீஸ் உங்கள் ஸ்பேஸ் ஷிப் மேலே கொலைடாகி உங்கள் உயிரியை போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ பி கேர்ஃபுல், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.